டெல்லியில் நடந்த இந்து மசூர் சபா எச்எம்எஸ் என்ற என்னுடைய இயக்கத்தில் ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷனுடைய அமைப்பில் இருக்கின்ற இந்து மசூர் சபாவில் 2 கோடி மக்கள் இருக்கிறார்கள். அவருடைய அழைப்பின் பேரில் இன்றைய தினம் விவசாயிகள் மற்ற எல்லோரும் சேர்ந்து தொழிலாளர் வர்க்கங்கள் இதுவரை 20 கோடி மக்கள் அகில இந்திய அளவில் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்றார்கள். பல கோடி மக்கள் நேரடி ஒர்க்ஃபோர்ஸ் வந்து நேரடி போராட்டத்தில் இறங்கி பல லட்சம் பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இன்றையிலும் இங்கு தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 50,000 பேர் மேல் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கைது செய்து திருமண மண்டபத்தில் இப்போது அவர்கள் இருக்கின்றார்கள். இந்த போராட்டத்தின் காரணமே இந்த மத்திய அரசு வந்து குறிப்பாக தொழிலாளர் வர்க்கத்தை நசுக்க வேண்டும் என்பதற்காகவும், அதே போல் ரயில்வேயை பொறுத்தவரை என்ன என்றவென்றால், உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், ஐசிஎஃப்ல வந்து வந்தே பாரத் என்ற வண்டியை வந்து 94 கோடிக்கு ரயில்வே தொழிலாளர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதை 130 கோடிக்கு வந்து வெளிநாட்டு கம்பெனிகளுக்கும் இங்கே இருக்கின்ற பெரிய கம்பெனிகளுக்கு கொடுத்தார்கள். அதை நீங்கள் ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷனுடைய தலைமையில் நாங்கள் பல போராட்டங்களை நடத்திய காரணத்தினால் இப்போது அதை ஐசிஎஃப்ல செய்ய மாட்டோம் என்ற உத்தரவாதத்தை கொடுத்து அதை கைவிட்டுவிட்டு இப்போது வடக்கு சென்று விட்டார்கள். காரணம், அங்கு சென்றால் வெளியில் இருக்கின்ற கம்பெனிகளை வைத்து அதை தயாரிக்கலாம், அப்போது வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது என்ற அடிப்படையில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல தான், இப்போது விமானத்தை எடுத்துக்கொண்டால் முன்பெல்லாம் ஏர் இண்டியா குறிப்பாக எடுத்துக்கொண்டால் நாட்டின் நம்முடைய இந்தியாவுடைய நாட்டின் சொத்தாக இருந்தபோது அவருடைய அந்த விலை மிக குறைவாக இருந்தது. ஆனால் இப்போது 3 மடங்கு ஏறிவிட்டது. அதே போல் பாரத் கௌரவ் என்ற பேரில் தனியார் வண்டிகளை இயக்குகின்றார்கள். நான் மொத்தமாக சொல்கிறேன், இது ரொம்ப முக்கியம் என்பதால் மக்களுக்கு தெரிய வேண்டும். நான் வெஸ்டர்ன் ரயில்வே எங்கே சார் இருக்குது? வெஸ்டர்ன் ரயில்வே ஜபல்பூரில், அதே போல் டெல்லியில், பாம்பேயில், கல்கட்டாவில், மற்ற எல்லா பகுதியிலும் வந்து குறைந்தபட்சம் 80 வண்டிகளை பாரத் கௌரவ் என்ற பேரில் வந்து தனியாருக்கு கொடுத்து விட்டார்கள். அவர்கள் என்ன பணம் நினைக்கிறார்களோ அந்த டிக்கெட்டை கொடுத்து தான் மக்கள் செல்ல வேண்டும். அடித்தட்டு மக்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர மக்களாக இருந்தாலும் செல்ல வேண்டும். இங்கே எடுத்துக்கொண்டால் எஸ்ஆர்எம் என்ற அந்த குழுவினருக்கு வந்து 6 வண்டிகளை பாரத் கௌரவ் கொடுத்து விட்டார்கள். அதே போல் கோயம்புத்தூருக்கு இருக்கின்ற மார்டின் லாட்ரி என்ற இவங்களுக்கு கொடுத்து விட்டார்கள். இன்னும் கொடுக்க போகின்றார்கள். காரணம் வந்து நேரடியாக வந்து அதை வந்து தனியாருக்கு மயத்து விட்டால் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க மக்கள் குதித்தெழுந்து மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள். குறிப்பாக சதுரிலே மசூர்களுக்கு இருக்கின்ற சகோதர சகோதரி நாங்களும் சேர்ந்து அதை போராட்டத்தில் நிச்சயமாக பெரிய அளவில் ஈடுபடுவோம் என்பதை புரிந்து கொண்டு அதை இங்கு மிக தாமதமாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் வருங்காலத்தில் இதே தொடர்ந்தால் நிச்சயமாக அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் வண்டியில் செல்வது, அதாவது இந்த ட்ரெயினில் செல்வது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கும் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே சமயத்தில் எலெக்ஷன் வருகின்ற காரணத்தினால் ரயில்வேயிலும் மத்திய அரசில் இருக்க மற்ற பகுதியில் வந்து நாங்கள் வந்து இருக்கின்ற அந்த வேகன்சிகளை நாங்கள் உடனடியாக கேலண்டர் போட்டு இந்தந்த மாதத்திற்குள் அதை நாங்கள் வந்து நிரப்புவோம் என்று சொல்லுகின்றால் இதெல்லாம் கட்டுக்கதை. இப்போது நிரந்தரமாக இருக்கின்ற அந்த ரயில்வேயில் மத்திய அரசின் ஊழியர்களையே சகோதர சகோதரிகளே வெளியே அனுப்ப வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த மத்திய அரசு இயங்கிக் கொண்டிருக்கும் போது இது ஒரு தவறான ஒரு வழியில் அவர்கள் செல்கின்ற அடிப்படையினால் இன்றைய தினம் நாங்கள் வந்து 1000 கோடி அன்ஆர்கனைஸ் செக்டார், இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர், மற்ற எல்லோரும் சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ரயில்வே பொறுத்தவரையில் நாங்கள் வந்து நேரடி நடவடிக்கையை நாங்கள் ஏன் இறங்கவில்லை என்றால், எங்களால் வந்து அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள், மற்ற மக்கள் வந்து தவறே செய்யாதவர்களுக்கு எந்த பாதகமும் ஏற்படக்கூடாது என்பதற்காக அந்த போராட்டத்தில் இல்லை என்றாலும் நாங்கள் வந்து போராட்டம் பண்ணினால் குறைந்தது 1 வாரம் செய்ய வேண்டும். ஆகையால் அதையும் நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கின்றோம். தேவைப்பட்டால் நிச்சயமாக அதையும் செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்பிய காரணம், நாளை தினம் பிழையை விட்டுவிட்டால் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்காது, இருக்கின்ற மத்திய அரசில் இருக்கின்ற ரயில்வேயில் இருக்கின்ற அந்த சகோதர செயலில் வேலை போய்விடும் என்ற அடிப்படையில் இதை மிக தெளிவாக ஆல் இண்டியா ரயில்வே ஃபெடரேஷனுடைய தலைவர் என்ற அடிப்படையிலும், சதர்ன் ரயில்வே மதுவுடைய பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையிலும், ஜேசிஎம்யுடைய கேபினட் செக்ரட்டரி தலைவராக இருக்கின்ற அந்த அமைப்புடைய ஜாயின்ட் செக்ரட்டரி அடிப்படையிலும் இந்த முடிவினை நேற்று நடந்த மத்திய அரசு சம்மேளன கூட்டத்தில் முடிவினை எடுத்திருக்கின்றோம் என்பதை உங்கள் மூலமாக மக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் உங்கள் மூலமாகவும் வந்து
பத்திரிகை நண்பர்கள் மூலமாக நாங்கள் வந்து பார்த்தோம், டிவிலையும் அதாவது உங்கள் மூலமாக பார்த்தோம். ரப்பர் குண்டு மூலமாகவும் எங்கே எந்த நாட்டில் இது நடக்குதுன்னு தெரியல. நம்முடைய நாடு வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதில் வந்து விவசாயிகள் ஒப்புக்கொண்ட கோரிக்கைகளை கேட்கின்றார்கள். 54,000 பேர்கள் மேல் கைது செய்ய வழக்கு போட்டிருக்கின்றார்கள். அதை நாங்கள் வந்து உடனடியாக ரத்து செய்வோம் என்று சொன்னதை ஏன் செய்யவில்லை என்று கேட்கின்றார்கள். ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை தொலைக்காட்சியில் பார்க்கும்போது இது வந்து பொருளா இது மார்க்கெட் கண்ட்ரியா அல்லது வேறு நாடா என்று எங்களுக்கு தெரியவில்லை. ஜனநாயக நாடா அல்லது வந்து வேறு எந்த நாடா எங்களுக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டத்தை நடத்தும் போது இங்குதான் தமிழ்நாட்டில் மட்டும்தான் காவல்துறை வந்து எதுவும் செய்யாமல் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்லதை செய்து கொண்டிருக்கின்றார். காரணம் அவங்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். காவல்துறை சார்ந்தவர்களும் அது அரசு ஊழியர்கள் தான். ஆனால் அங்கு அப்படி அல்ல. டெல்லியிலும் மற்றவர்களும் வந்து மத்திய அரசுடைய அந்த கண்ட்ரோலில் வருகின்ற காரணத்தினால் லட்டி தடி கண்ணீர் புகை மற்ற எல்லாவற்றையும் இப்போதும் அதை செய்து கொண்டிருக்கின்றால் இப்போது போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற பல கோடி மக்கள் பாமர மாபர் அதாவது அன்ஆர்கனைஸ் செக்டர் அவர்களையும் வந்து அடித்தடிகள் விழுந்து கொண்டிருக்கின்றது. ஆகையால் இதை நாங்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டோம். தேவைப்பட்டால் எதற்கும் எதையும் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம் என்பதை இந்த சமயத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. இது வந்து இது அரசியல் நான் வந்து பேச விரும்பவில்லை. இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா காரணம் வந்து நிறைய பேர் வந்து நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அதாவது என்பிஎஸ் நீங்கள் நான் ரொம்ப நேரம் பேசுகிறதுனால போடுங்களாம் தெரியாது. திரும்பி சொல்கிறேன், நியூ பழைய பென்ஷன் ஸ்கீமில் இருக்கவங்களுக்கு வந்து செய்கிற ஒரே அதே அந்த சகோதர சகோதரிக்கு வந்து 34,000 ரூபாய் கிடைக்குது. ஆனால் நியூ பென்ஷன் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து சேர்ந்தவங்களுக்கு 2004 பேர் சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து 1,790 ரூபா தான் கிடைக்குது. குரூப் டி குரூப் சிஆர் தான் அவங்களுக்கு 3,750 ரூபா தான் கிடைக்குது. ஆனால் அவர் இறந்து விட்டால் அவங்களுக்கு எந்த ஒரு கிடையாது, அதோடு முடிந்து விடுகின்றது. ஆகையால் இப்போது நிறந்த ஓபிஎஸ் என்ற ஓல்டு பென்ஷன் ஸ்கீமையும் இந்த மத்திய அரசு நிறுத்த வேண்டிய வேலைகளை நிச்சயமாக செய்யக்கூடிய சாத்தியம் இருக்கின்ற காரணத்தினால் வருங்காலத்தில் நிச்சயமாக இதற்கு ஒரு பதில் கிடைக்கும் என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.